ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க ஒரு வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ், அதாவது துள்ளு உதவியில் பார்த்த தனுஷ் இப்போ அசுரனாக வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த தனுஷை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு சூப்பரான ஆக்டர் தான், அண்ட் நேஷ்னல் அவார்ட் அவர் ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் ஆக்டர்ன்ற ஒன்றுத்துக்கு வந்து அவார்ட் வாங்குறாரு. அது எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அசுரன் படத்துக்கு தான். ஸோ இது வந்து ரெண்டாவது நேஷ்னல் அவார்ட் தனுஷ்க்கு. ஸோ இதுவே வந்து பெருமை சேர்க்குற ஒரு விஷயம். அண்ட் இது முன்னாடி அவர் ஆடுகளம் படத்தில் வாங்கினார். ஸோ அவரும் வெற்றிமரனும் ஒரு சரியான காம்பினேஷன் தான், உண்மையாக ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருக்கும். ஏன்னா தனுஷ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு மெயினாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான், பிகாஸ் அவர் இன்றைக்கி வந்து ஹாலிவுட் லெவலில் போயிட்டார். ஸோ நம்ம ஆப்வியஸாக நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஈவன் தோ சி நான் வந்து எக்ஸாக்டாக தனுஷ் ஃபேன் கிடையாதுங்க, நான் சிம்பு ஃபேன். பட் அதுக்குன்ட்டு நான் மற்ற ஃபேனெல்லாம் வந்து யாரையும் டீக்ரேட் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் மற்ற நடிகரையும் நான் டிகிரேட் பண்ண மாட்டேன். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரோட ஆக்டிங் ஸ்கில் எனக்கு இருந்தாலும் பிடிக்கும். விஜய் அஜித்லாம் வந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். அவங்களாம் ஒரு தலையாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், அவங்கவுங்களோட லெவலுக்கு அவங்கவுங்க கிரேட்டுங்க. அதில் எந்த ஒரு கம்பாரிசனுமே கிடையாது, யாருமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ்ன்றவர் வந்து வேற லெவல் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் டாப்பில் இருக்காரு. இந்த சென்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே அவர் நடிச்சிட்டு வர்றாரு, அந்த விஷயத்தில் சொல்கிறேன். ஸோ அவரோட ரெண்டாவது நேஷனல் அவார்டு வாங்குறதுல வந்து நிஜமாவே பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் பெருமை கிடையாது, நம்மளுக்கும் அது பெருமை தான். ஸோ அடுத்த ஒரு படம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கர்ணன் மூவி. அதுதான் எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேஷனல் அவார்டு இப்போ தனுஷ் வாங்குறது பார்த்தீங்கன்னா சரியான டைமிங் தான் சொல்ல முடியும், அண்ட் நிஜமே ஒரு பெருமை சேர்க்குற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன், நான் பண்ணிட்டேன். ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்க்கு வந்து நிஜமாவே ஹாப்பியாக இருக்கும், அண்ட் ஓவரால் நம்ம தமிழ் மக்களுக்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தனுஷ். இன்னும் நீங்கள் மேலே மேலே வளர்ந்து நம்மளோட பெருமையை நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்றது தான் எங்களோட விஷ். ஸோ தட்ஸ் இட் மை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.